நன்மையினாலும் ஆசீர்வாதத்தினாலும் நம்மை நிரப்புகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த 2024 எல்லா நன்மையினாலும் சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் தேவன் நம்மை நிறைத்து ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய திட்டங்கள் எல்லாவற்றையும் தேவனுடைய நாமத்திலே பிதாவானவருடைய சித்தத்தின்படி சகலமும் நன்மையாய் நடக்கும்படிக்கு தேவன் நமக்கு கிருபை புரிவாராக. கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவன் கர்த்தரை மறுதளிக்கிறவன் சயின்ஸ் தான் பெரியது என்று சொல்லுகிறவன் வேதாமத்தை எதிர்க்கிறவர்கள் சொல்லுவார்கள் புதிய ஆண்டு என்பது ஒரு ஜஸ்ட் சேஞ்ச் ஆஃப் நம்பர் என்று சொல்லுவார்கள். அதே பெயர், அதே இடம், அதே வேலை, அதே கணவன், அதே மனைவி, அதே வீடு, அதே கம்பெனி, எல்லாம் அதே, பிரச்சனைகளும் அதே தான். 2023 தாண்டி 2024 மாறி இருக்கிறது. காலையில் நீங்கள் வேலைக்கு போகும்பொழுது திரும்பவும் அதே இடத்துல தான் நீங்கள் இருக்க போகிறீங்க. ஸோ இது என்ன ஒரு பெரிய விசேஷம் என்று அவர்கள் கேட்பது, நமக்கு எல்லாவற்றிற்கும் அது சரியாகவே தோன்றும். ஆமாம், ஜஸ்ட் சேஞ்ச் ஆஃப் நம்பர், இதில் என்ன இருக்க போகிறது? ஸோ வை ஆர் வி ஹியர்? ஏன் தேவனுடைய சமூகத்தில் இருந்து நாம் அந்த நாட்களை துவங்க வேண்டும்? அதனுடைய அவசியம் என்ன? வீட்டிலே உட்காந்துட்டு போயிருக்கலாமே, இந்த தெருவில் இருக்கிற மாதிரி எல்லாம் பிபி ஊதிட்டு ஹார்ன் அடிச்சுட்டு ஜாலியாக இருந்திருக்கலாமே. ஏன்னா ஜஸ்ட் ஹாப்பி நியூ இயர், ஒருத்தர் விஷ் பண்ணுங்க போயிடலாம். தென் ஏன் நாம் தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து இவைகளை செய்ய வேண்டியது அவசியம்? கவனிக்க வேண்டும். நம்முடைய இந்த துவக்க நேரம், ஏர்லி அவர் ஆஃப் 2024, நான் உங்களை தேவனுடைய வார்த்தையினாலே உற்சாகப்படுத்துகிறேன். நீங்களோ உங்கள் கைகளை திடப்படுத்துங்கள், திடன் கொள்ளுங்கள், உங்களுடைய கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. 2 Samuel 15:7 நாம் வாசிக்கலாம். எடுத்தவர்கள் வாசியுங்கள். 2 Chronicles 15:7 நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றார். நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைக்கு பலன் உண்டு. நாம் எத்தனையோ காரியங்களை நாம் செய்திருக்கிறோம். 2023 நாம் எத்தனையோ காரியங்களை செய்தோம், பிரயாசப்பட்டோம், கஷ்டப்பட்டோம், வியாகுலப்பட்டோம், முயற்சிகள் செய்தோம். ஆனால் இன்றைக்கு அதை நாம் நினைத்து பார்க்கும் பொழுது அதில் பலன் என்னவா இருந்தது? சிலர் சக்சஸ் ஆயிருந்திருக்கலாம், சிலர் அதில் ஃபெயில் ஆயிருந்திருக்கலாம், சிலர் ரிசல்ட்டை காணாமல் இருந்திருக்கலாம். எத்தனையோ வகையில் 2023 நமக்கு ஒரு பாடத்தை கற்பித்து கொடுத்ததில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் வேதாமம் என்ன சொல்கிறது? நமக்கு உற்சாகம் ஊட்டும் வண்ணமாக இந்த வசனத்தில் நாம் நம்முடைய கரங்களிலே செய்த காரியங்களிலே நெகிழ விடாமல், அதை விட்டு விடாமல், அதை தளர்த்தி விடாமல் திடன் கொள்ளுங்கள், செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் பலன் உண்டு, உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று சொல்லுகிற இந்த வசனத்தினாலே உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். இந்த புதிய வருடம் நமக்கு நன்மையை கொடுக்க வேண்டும் என்பது நம்முடைய நம்பிக்கை, நமக்கு நன்மையை கொடுக்க வேண்டும் என்பது நம்முடைய ஆவல், அதுதான் நம்முடைய எக்ஸ்பெக்டேஷன். எதற்காக நாம் உழைக்கிறோம்? நல்லா வரணும். எதற்காக நம்ம சம்பாதிக்கிறோம்? நல்லா வாழணும். இது எல்லாமே ஒரு நன்மையை தேடி தான் நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோமே ஒழிய தீமையை தேடி அல்ல. ரிசல்ட் வேண்டாம் அப்படின்னு நம்ம யாரும் வேலை பார்க்கல. ரிசல்ட் வேணும் என்பது தான் நம்முடைய வேலை. தேவன் என்ன சொல்கிறார்? நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று அவர் சொல்கிறார். தேவன் எப்பொழுதும் அவர் ஒரு கண்ட்ரோலில் இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. நம்ம எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள், நாம் எல்லோரும் தேவனுடைய பிள்ளைகள். எப்பொழுது நாம் ரட்சிக்கப்பட்டோமோ நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, நம்மை கிறிஸ்துவனுடைய சரீரத்தோடு சேர்த்து இருக்கிறார். ஸோ அவருடைய நாம் பிள்ளைகளாக இருப்பது மாத்திரமல்ல,
கிறிஸ்துவனுடைய சரீரத்திலே நாம் பங்காளர்களாக இருக்கிறோம். கிறிஸ்துவனுடைய சரீரத்திலே நாம் பங்காளர்களாக உள்ளே இருக்கிறோம். வி ஆர் பார்ட் ஆஃப் கிரைஸ்ட் பாடி என்பதை மறந்து போகக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கிறிஸ்துவனுடைய சரீரத்திலே நம்ம ஒரு அங்கம். இப்போ என்னுடைய இந்த சரீரத்தில் ஒருவேளை காலில் வலி இருக்குன்னு சொன்னால் நான் பாட்டுக்கு விட்டுட்டு வேலைக்கு போயிடுவேன்னு கிடையாது. எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும் அந்த வேலையை விட்டுட்டு காலில் தான் முதல்ல பார்ப்பேன். இப்போ எனக்கு என்னுடைய சரீரத்தில் ஒரு பாகம் பிரச்சனை கொடுக்கறது என்று சொன்னால் நான் என்னுடைய வேலையை நான் பார்க்க முடியாது. இப்போ நான் தேவனுடைய பிள்ளையாக இருப்பது மாத்திரமல்ல, கிறிஸ்துவனுடைய சரீரத்திலே ஒரு பாகமாக இருக்கிறதுனாலே எனக்கு ஒரு பிரச்சனை என்றால் கிறிஸ்து என்னுடைய பிரச்சனையை சால்வ் செய்ய வேண்டியது அவருடைய கடமையாக இருக்கிறது. லாஜிக்கலி தட் இஸ் வாட் வில் ஹேப்பன். ரோமர் 11:29 நம்ம வாசிக்கலாம். ரோமர் 11:29, ரோமன்ஸ் சாப்டர் 11:29. தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகள். தேவன் ஒரு காரியத்தை சொன்னால் அது ஒரு நாளும் மாறுவது இல்லை. எப்போ சொன்னாலும் அது எப்பொழுதும் நடந்துதான் தீரும். அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. மேபி தெர் வில் பி அ டிலே, தெர் மே பி சம் டிலே, தாமதம் இருக்கலாமே ஒழிய, ஆனால் அது நிச்சயமாய் நடக்கும். அதான் அந்த வசனம் சொல்லுது 11:29, தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகள். எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ தேவன் வந்து ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார், ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார், நான் உங்களுக்கு உனக்கும் உன்னுடைய சந்ததிக்கும் ஒரு தேசத்தை தருவேன் அப்படின்னு ஒரு வாக்கு கொடுத்தார். அந்த வாக்கு நிறைவேறினது, மோசேயின் மூலமாக அதை நிறைவேற்றினார். ஆபிரகாம் அப்பொழுது கிடையாது. மோசேக்கு தேவன் ஆபிரகாமுக்கு அந்த வாக்குத்தத்தை கொடுத்தார், உன்னுடைய சந்ததி அதை எடுத்துக்கொள்வார்கள், இந்த ஊருக்கு நீங்கள் திரும்பி வருவீங்க என்று சொல்கிறார். மோசேயின் மூலமாக அதை செயல்படுத்துகிறார். எகிப்திலிருந்து வெளியே வரும்பொழுது மகா பெரிதான ஒரு அற்புதங்களை, அடையாளங்களை, 10 விதமான வாதைகளை பூர்ணமாக ஜனங்களுக்கு காண்பித்து பார்வோனுக்கு வெளிப்படுத்தி ஜனங்களுக்கு அதை நிரூபித்து அவர்களை வெளியே கொண்டு வருகிறார். 600,000 புருஷர்கள், 600,000 புருஷர்கள் என்றால் அவர்களுக்கு மினிமம் ஒரு மனைவி என்று நீங்கள் எடுத்துக்கொண்டாலும், 6+6 மினிமம் ஒரு குழந்தை என்று எடுத்துக்கொண்டாலும், 6+6+6 18 லட்சம். 18 லட்சம் இதோடு சேர்ந்து புறஜாதிகளும் வெளியே வந்தாங்க, ஜென்டைல்ஸும் கூட சேர்ந்து வந்தாங்க. ஒரு தேசமே அந்த தேசத்தை விட்டு வெளியே வருகிறது, கானான் தேசத்துக்கு போக வேண்டும். தேவன் எங்களை அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் வந்தாங்க அப்படிங்கிறத விடுங்க, அட்லீஸ்ட் கவுண்டட் எத்தனை பேர்னு, 600,000 புருஷர்கள். இந்த 600,000 புருஷர்கள் வாக்குத்தத்தை கேட்டு உணர்ந்து தங்களுடைய இடுக்கைகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு எகிப்து தேசத்தை விட்டு வெளியே வந்தார்கள். ஆனால் கானான் தேசத்துக்கு போய் சேர்ந்தது எத்தனை பேர், வந்ததுலேருந்து வெளியே வந்த அந்த புருஷர்களிலே போய் சேர்ந்தது 2 பேர் தான். இடைப்பட்ட அந்த 40 வருட காலங்களிலே அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகளும் மற்றவர்களும் உள்ளே போனார்களே அன்றி, கவுண்டட் ஆன இந்த 600,000 புருஷர்களிலே நாட் ஈவன் மோசஸ் அண்ட் ஆரோன், மோசேயும் ஆரோன் கூட உள்ளே போகலை, ஆனால் யோசுவாவும் காலேபும் மாத்திரம்தான் அந்த தேசத்துக்குள்ளே உள்ளே போனார்கள். இப்போ தேவனுடைய வாக்குத்தத்தம் மாறாதவைகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்தார், என்ன கொடுத்தாரு, நான் உங்களுக்கு தேசத்தை தருகிறேன், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நான் தருகிறேன். நான் அந்த தேசத்துக்கு போகும்பொழுது நான் அந்த கொஷனை கேட்டேன், அந்த மேயர்னு சொல்லி ஒரு எங்களுடைய அந்த கைடு வந்த பொழுது, பாலும் தேனும்னு பைபிள் சொல்லுது, எப்படி நீ டிஃபைன் பண்ணுவ அப்படின்னு கேட்கும் பொழுது அதை டிஃபைன் பண்ணுறார். வேர்ல்டுலேயே வந்து எக்ஸ்போர்ட்டர், எல்லா விதத்திலையும் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல பெஸ்ட்டு இஸ்ரேல். தேனாக இருக்கட்டும், பாலாக இருக்கட்டும், லிட்ரலி அவங்க அதை விளக்கம் சொன்னாங்க. ஆனால் பைபிள் அப்படி சொல்லலை. பாலும் தேனும் ஓடுதுன்னா அது எப்போவுமே எல்லாமே செழிப்பாக இருக்கக்கூடியது. நாத்திகர் கேட்பான், பாலும் தேனும் ஓடுதுன்னா அப்போ ஈ எறும்பு எப்போ ஊர்லாம் சுற்றிக்கிட்டே இருக்குமா அப்படின்னு கேட்பான். அப்படி அல்ல, பாலும் தேனும்னா எல்லா நன்மையும் செழிப்பும் இருக்கிறது. அங்கே ஒரு மவுண்டனை கூட அவங்க சும்மா விட்டு வைக்கல, எல்லாவற்றிலும் அவங்க விவசாயம் பண்ணுகிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஒரு லேண்டு காலியாக இருக்குன்னா திடீர்னு அவங்க ஒரு 10 ஃபேமிலி சேருவாங்க, இந்த இடத்த மார்க் பண்ணுறாங்க, கவர்மெண்ட்டில் போய் கேட்குறாங்க எங்களுக்கு இதை லீஸ் கொடுன்னு, கவர்மெண்ட் லீஸு கொடுக்குது. இந்த 10 ஃபேமிலியும் 10 ஃபேமிலியில் உள்ள அத்தனை மெம்பரும் சேர்ந்து அந்த இடத்துக்காக உழைக்கிறாங்க. உழைச்சி அதில் ஒருவேளை 10 கோடி வருது அப்படின்னா
அந்த 10 கோடியும் ஈக்குவலாக எல்லாத்துக்கும் ஷேர் கொடுக்குறாங்க. நீ வண்டி ஓட்டினவன், நீ உழுதவன், நீ தண்ணீர் ஊற்றினவன், நீ படிக்காதவன், நீ படித்தவன், நீ வந்து ஃப்ரண்ட் ஹெண்டில் வேலை பார்த்தவன், நீ பேக் ஹெண்டில் வேலை பார்த்தவன் சொல்லி ஏற்ற தாழ்வு இல்லாமல் அவர்கள் எல்லாருக்கும் ஈக்குவலாக பகிர்ந்து கொடுக்குற சிஸ்டம் இன்றைக்கும் அவங்களுக்கு இருக்குது. யாருக்கும் எந்த நிலமும் சொந்தம் கிடையாது. கவர்மெண்ட் அவங்களுக்கு குத்தகை கொடுக்குமே ஒழிய மற்றபடி அதை சொந்தமாக வாங்காது, வாங்க முடியாது. அதை வந்து அவர்கள் அவர்களுடைய நிலம் இல்லை, கவர்மெண்டோடைய நிலம். அவர்களுக்கு அந்த வியாபாரம் செய்யலாம், லாபம் எடுத்துக்கொள்ளலாம், ஆனால் சொந்தமாக கிடையாது. அப்போது எல்லாமே அவர்களுக்கு உரிய ஒரு லாபத்தை அவர்கள் பார்க்கிறார்கள், சந்தோஷமாக அவர்கள் வாழுகிறார்கள். இந்த தேவனுடைய திட்டத்திற்கும் நிறைவேற்றப்பட்டதுக்கும் இடைப்பட்டது 600,000 புருஷர்களில் 2 பேர் தான் உள்ளே போனார்கள் என்றால் மீதமுள்ளவர்களுக்கு அந்த வாக்குத்தத்தம் கிடைத்ததா கிடைக்கவில்லையா? அவங்களுக்கு கிடைச்சது, அவர்களுக்கும் அந்த வாக்குத்தத்தம் கிடைக்கப்பட்டது. ஆனால் அவர்களுக்கு எடுத்துக்கொள்ளவில்லை, அவங்க தான் அதை சுதந்திரிக்கவில்லை. தேவன் கொடுத்தார், தேவன் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். ஆனால் தேவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் இவர்கள் அதை பெற்றுக்கொள்ளாமல் போனார்கள். அதான் பிரசங்கி ஒரு அருமையான ஒரு வார்த்தை சொல்றார், நீ சம்பாதிக்கிறது பெருசு இல்லை, சம்பாதிக்கிறதே சாப்பிட்றதுதான் பெருசு. சரி, நம்ம சம்பாதிக்கிறது ஈஸியாக சம்பாதிச்சுட்டு போயிடலாம், ஆனால் சம்பாதிக்கிறது சந்தோஷம் உட்காந்து சாப்பிடணுமானா அதுக்கு தேவன் கிருபையை பாராட்டணுமா? பிரசங்கியின் புத்தகம் எக்லிஷியாசிட்ஸ் 5:19 வசனத்தை வாசிங்க. தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே குசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாய் இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுகிரகம். கவனிச்சிங்களா? பக்கம் 795, பேஜ் நம்பர் 795, எக்லிஷியாசிட்ஸ் 5:19 வசனம். தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாயிருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுகிரகம். காசெல்லாம் சம்பாதிச்சுட்டு போயிடலாம், வீட்டில் 10 கோடி, 4 கோடி, 5 கோடி, 20 கோடி எல்லாம் வச்சுக்கலாம், ஆனால் அதை அனுபவிக்க முடியுமானா அதுக்கு தேவன் தனியாக அனுகிரகம் தரணுமா? கோர்ட்டில் கேஸ் வந்து ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கோர்ட் கேஸில் மாட்டினா உங்களுக்கு தெரியும், 10 வருஷம் கழித்து கேஸை ஜெயிச்சிருவாங்க. ஒரு செவரு நாகர்கோவிலில் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி ஒரு செவரு டக்குன்னு நைட்டோட நைட்டாக எடுத்துட்டாங்க. பின்னாடி எல்லா ஷாப்பும் இருக்குது, பஸ் ஸ்டாண்டில் உள்ள கடைகள் எல்லாத்துக்கும் முன்னாடி நைட்டோட நைட்டாக டக்குன்னு செவரு எடுத்துருச்சு கவர்மெண்ட்டு முனிசிபாலிட்டி. காலையில் வந்து கதவை திறக்க வராங்க, செவரு தான் அடைச்சிருக்கு. இப்போ பஸ் ஸ்டாண்டில் செவரு அடைச்சிட்டா யார் வருவா? ஃபுல்லாக பிஸ்னஸ் நின்றுச்சு. அத்தனை பேரும் சேர்ந்து என்ன பண்ணாங்க? போய் கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க. 97 அந்த கேஸ் போட்டாங்க. 2016 or 2017 அதுக்கு ரிசல்ட் வந்தது. என்ன ரிசல்ட்னா உடச்சிக்கோங்க அப்படின்னு ரிசல்ட் வந்துருச்சு. எல்லோரும் பயங்கர சந்தோஷம், நம்ம கேஸ் ஜெயிச்சிட்டோம், இனிமேல் அந்த செவரை உடைச்சிட்டு நம்ம கடையை நடத்தலாம் அப்படின்னு விடுதலை. இப்போது அடுத்த க்வெஸ்சன், செவரை யார் உடைக்கிறது? அது கோர்ட்டில் போடலை, உடைக்கலான்னு சொல்லியாச்சு. ஆனால் செவரை உடைக்கிறது யார்? ஷாப்புக்காரங்க உடைக்கணுமா இல்லை முனிசிபாலிட்டி உடைக்கணுமா? திரும்ப கேஸ் போடு, திரும்ப கேஸ் போட்டு இன்னும் நடந்துட்டுருக்கு. இன்னும் அந்த செவரு அப்படியே தான் இருக்கு. இப்போ நீங்கள் போனாலும் அதை பார்க்கலாம், உடைக்க முடியலை. இந்த வசனத்தை திரும்ப கவனிங்க. தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்துருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாக இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுகிரகம். இன்னொரு வசனத்தை வாசிச்சா இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரியும். அதிலே 6:2 வசனத்தை வாசிங்க. அதாவது ஒருவனுக்கு தேவன் செல்வத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுக்கிறார், அவன் என்ன இச்சித்தாலும் அதெல்லாம் அவனுக்கு குறைவில்லாமல் கிடைக்கும். ஆனாலும் அவைகளை அனுபவிக்கும் சக்தியை தேவன் அவனுக்கு கொடுக்கவில்லை, அந்நிய மனுஷன் அதை அனுபவிக்கிறான், இதுவும் மாயையும் கொடிய நோயுமானது. கவனிச்சிங்களா? எல்லா சம்பத்தும் இருந்து கனத்தும் இருந்து அவனை அதில் அனுபவிக்கிறதுக்கு அவனுக்கு வழி இல்லை. கடைசியாக 2 இட்லி கூட சாப்பிட முடியாமல் போய் கிடக்க வேண்டியதுதான். நல்ல உதாரணம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், தமிழ்நாடு முதலமைச்சர் கோடி கோடியாக சம்பாதிச்சாங்க, கடைசியாக ஒன்றுமே சாப்பிட முடியல.
அவங்களுக்கு ஏதாவது சாப்பிட முடிஞ்சால சாப்பிட முடியல. இப்போ தேவன் அதைத்தான் சொல்கிறார், சம்பத்து கொடுக்கறது பெருசு இல்லை, சம்பாதிக்கிற அதில் அதில் நான் சாப்பிடணும். இப்போ முடியுமா முடியாதா அப்படின்னா முடியும்னு அவங்க அப்பா சொல்கிறார். தாவீது என்ன சொல்கிறார் பாருங்கள், 128வது சங்கீதம் முதல் 2 வசனங்களை வாசிங்க. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். என்ன அழகா அவர் வந்து அதை கவனிச்சிருக்கிறார். சார், தாவீது வந்து தேவனோடு இருந்தவர் அப்படிங்கிறத எவ்வளவு அழகா அதை எழுதி எக்ஸ்பிளைன் பண்றார் பாருங்க. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். இப்போ எதை சாப்பிட்றானோ உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். நான் என்ன சம்பாதிச்சேனோ, நான் எதை சேர்த்தேனோ அதை அதிலிருந்து நான் சாப்பிட முடியும். எப்போ? கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடந்தால். அதான் அங்கே ஒரு இதை கொடுக்குறார், ஒரு பாயிண்ட் அங்கே கொண்டு வர்றார். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ யாராக இருந்தாலும் அவன் என்ன பண்ணுவான், அவனுடைய கைகளின் பிரயாசத்தை அவன் சாப்பிடுவான், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும். அப்பதான் சொல்றார், உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சையை கொடியை போல் இருப்பாள், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றில ஒளிவ மர கன்றுகளைப் போல் உணர்வார்கள். எப்படி இது பின் பாயிண்டடா கொடுக்குறாரு பாருங்க. நான் இதெல்லாம் என்னுடைய சம்பாத்தியம் எனக்கு வேணும் நான் அனுபவிக்கணும்னு சொன்னால் அங்க இருக்கிற கிரைட்டீரியா என்ன? கர்த்தருக்கு பயந்து. கர்த்தருக்கு பயந்துன்னா அப்படியே நடுங்கிட்டே இருக்கிறது, அந்த பக்கம் வந்தாலும் இந்த பக்கம் ஓடிடலாம், ஏன்னா அந்த பக்கம் கர்த்தர் வர்றாரு. அப்படி அல்ல, கர்த்தருக்கு பயந்து அப்படின்னா அவர் சொன்னதை செய்வது பயம், அவருக்கு சொல் அவர் என்ன கட்டளை கொடுத்தாரோ அதற்கு கீழ்ப்படிவது பயம். என்னுடைய முதலாளி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாரு, அவருக்கு பயப்படுறேன்னா என்ன அர்த்தம், அதை அப்படியே செய்யணும். 8 மணிக்குள்ள முடிச்சு கொண்டு வானா, 8 மணிக்குள்ள முடிச்சு கொண்டு போகணும், அதுதான் பயம். அதுதான் சொல்றாரு, கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் அவன் அவனுடைய கையின் பிரயாசத்தை அவன் சாப்பிடுவான், அதற்கு தேவன் அனுகிரகம் கொடுக்கிறார் என்பதை அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். நம்முடைய இந்த வசனம், நீங்களோ உங்கள் கைகளை நிகழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. அப்படின்னா எப்படி பலன் உண்டு? அந்த அதிகாரத்தில் அது விடையை நம்ம பார்க்க முடியும். 2வது வசனத்தை வாசிங்க, அதே அதிகாரம் 2:4 15வது அதிகாரம் 2வது வசனம். சங்கீதம் 128:1 பார்த்தோம், கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவனே விடோ அவன் பாக்கியவான், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும். இங்க என்ன சொல்றாரு, 7வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், கையில நெகிழ விடாதீங்க, உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. அப்படின்னா எப்போ பலன் உண்டு? கர்த்தரோடு இருந்தால். சகல மனுஷரே, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நாம் என்ன பண்ணுவோம், எனக்கு நீங்க ஏதாவது கொடுங்க, நாங்கள் அப்புறம் சர்ச்சுக்கு வர்றோம். தேவன் எங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்தால் நாங்கள் என்ன பண்றோம், சபைக்கு வருவோம். தேவன் எங்களுக்கு இதை செஞ்சார்னா நாங்கள் போய் மொட்டை அடிச்சுக்கிறோம், தேவன் எங்களுக்கு இதை செஞ்சார்னா நாங்கள் போய் கீறிக்கிறோம், எங்களுக்கு கடவுள் எங்களுக்கு இதை பண்ணார்னா நாங்கள் வந்து அங்கே போய் வேளாங்கண்ணியில் போய் புடவை சாத்துவோம். பைபிள் அப்படி சொல்லலை. பைபிள் எப்படி சொல்லுது, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால், நான் கர்த்தரோடு இருந்தால் அவர் என்னோடு இருப்பார். ஃபஸ்ட்டு நான் தான் அங்கே போகணும். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவர் அங்கே தான் இருக்கார். ஆனால் நமக்கு எப்போ அவர் செய்வார்னா, வென் ஐ சர்ச் ஃபார் யூ, வென் ஐ சீக் யூ, நான் அவரை தேடினால் அவர் அப்பொழுது வெளிப்படுகிறவர். நான் ஒரு ஊரெல்லாம் போயிட்டு அவரை கண்டுக்காமல் இருந்தால் தேவனா வந்து என்னை வந்து என்னை கூப்பிடட்டும், என்னை கேட்கட்டும், என்கிட்ட அவர் வந்து தேடி வரட்டும், என் கதவை அவர் தட்டி நிற்கட்டும், அவர் என்கிட்ட நேரடியாக பேசட்டும், அதுக்கப்புறம் நான் செய்வேன் அப்படின்னா அவருக்கு அவசியம் இல்லை. உனக்கு தேவைன்னா நீ அங்கே வா அப்படிங்கிறார். நீ கர்த்தரோடு இருந்தால், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். இன்னொரு வசனத்தை வாசிங்க, எரேமியா 29வது அதிகாரம் ஜெரேமியா சாப்டர் 29:13-14 13-14. அப்பொழுது நீங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடுவீர்களானால் என்னை தேடி கண்டுபிடிப்பீர்கள்,
நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி நான் உங்களை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலும் இருந்து உங்களை சேர்த்து நான் உங்களை விலகியிருந்த ஸ்தலத்துக்கே உங்களை திரும்ப வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். என்ன அழகா சொல்றாரு பாருங்க, உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினால், முழு இருதயத்தோடு நீங்கள் என்னை தேடினால் அப்போ நான் என்ன பண்ணுவேன், நான் உங்களுக்கு காணப்படுவேன், உங்கள் சிறையிருப்பை திருப்புவேன், எந்த இடத்துல உங்களை துரத்துனாங்களோ எந்த ஜனம் உங்களை விரட்டினாங்களோ அந்த இடத்துல கொண்டு போய் நான் உங்களை வைப்பேன். அதுதான் அங்கே விசேஷம். யார் உங்களை துரத்தினார்களோ, யார் உங்களை இணக்கமாய் செய்தார்களோ, யார் உங்களை அவமானப்படுத்தினார்களோ, எந்த இடத்துலேருந்து நீங்கள் விரட்டப்பட்டீர்களோ, தேவன் உங்களை கொண்டு போய் அந்த இடத்துல கொண்டு வைப்பேங்கிறார். அதுதான் அந்த அந்த சவால். நம்ம யார் அப்படிங்கிறது அந்த இடத்துல தான் தேவன் காட்டுறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் நல்ல ஒரு வசனம் நமக்கு பாடம் அது. அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், பரிசுத்தாவினர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 8வது வசனம், 1 அதிகாரம் 8வது வசனம், பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். எந்த இடத்துல நீங்க பயந்து ஓடுனீங்களோ, எந்த இடத்துல கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தார்களோ, எந்த இடத்துல இரட்சகர் இல்லை என்று கிறிஸ்துவை அவர்கள் சுட்டி காட்டினார்களோ, அங்க போய் நீங்க வந்து எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். உங்களுக்கு எதிரி தேசமாக ஒருத்தன் இருக்கிறான், யூதையாவில் சமாரியாவில், சமாரியாவுக்குள்ளோ போய் அங்கே உங்களை வைப்பாங்க. எங்கே நீங்கள் ரெகக்னைஸ் பண்ணப்படலையோ அங்கே கொண்டு போய் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வைப்பார். அதுக்கு தான் இங்கே கொண்டு வர்றார் எரேமியா 29, உங்கள் முழு இருதயத்தோடு நீங்கள் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள், நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி நான் உங்களை துரத்தி விட்ட எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலும் இருந்து உங்களை சேர்த்து நான் உங்களை விலக்கி இருந்த ஸ்தலத்துக்கே உங்களை திரும்ப வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆஸ்பத்திரியில் நமக்கு ட்ரீட்மெண்ட்டு கொடுக்குறாங்க. ஒரு ஆஸ்பத்திரியில் போய் சேர்ந்துட்டோம், ட்ரீட்மெண்ட்டு தொடங்கிட்டாங்க. ஒரு நாள் படுத்துருக்குறோம், 2 நாள் படுத்துருக்குறோம், அப்புறம் நமக்கு ஊரெல்லாம் வெளியே பார்க்கணுன்னு ஒரு ஆசை, வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்குறோம். இவங்க வந்து வர்றாங்க, காலையில் சிலை நேர்த்துறாங்க, இன்ஜெக்ஷன் போடுறாங்க, மாத்திரை கொடுக்குறாங்க, இன்னொரு 10 நாள் இருக்க வேண்டியிருக்கும். நம்ம வந்து என்ன பண்ணலாம், கொஞ்சம் வெளியே போயிட்டு ட்ரை பண்ணிட்டு வரலான்னு நம்ம வெளியே இறங்கிட்டோம்னா ட்ரீட்மெண்ட் என்ன ஆகும்னா, ட்ரீட்மெண்ட் அப்படியே இருக்கும், அங்கேயே ஸ்டாண்ட் ஸ்டில்லாக இருக்கும். அப்போது ஆஸ்பத்திரி நம்ம குற்றம் சாட்ட முடியுமானா, முடியாது. ஆஸ்பத்திரி நமக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ரெடியாக தான் இருந்தது, தொடக்கத்திலே ட்ரீட்மெண்ட் கொடுத்தது. நாம் அங்கிருந்து ஆஸ்பத்திரியை விட்டு வெளியே வந்து விட்டோம்னு சொன்னால் ஆஸ்பத்திரியோட குற்றம் அல்ல. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் கர்த்தரை தேடினால் அவர் உங்களை தேடுகிறார், உங்களுக்கு வெளிப்படுவார். நீங்கள் கர்த்தரை தேடினால் அவர் வெளிப்படுவார், நீங்கள் தேடலைன்னா அவர் வெளிப்பட போவதில்லை. நாம் வந்து தேவனுடைய பிள்ளை நாம் நினச்சிக்கிட்டே இருப்போம். நாம் தேவனுடைய பிள்ளையாகிய கிறிஸ்துவின் சரீரத்தில் நாம் அங்கமானவர்கள் நாம் நினைத்து கொண்டே இருப்போம். ஆனால் நம்முடைய சுய விருப்பத்தின்படி, சுய ஆசையின்படி, சுய இச்சைகளின்படி நாம் வெளியே ஓடுவோம். எல்லா இருதயத்தில் இருக்கிற எல்லா பரிசுத்தமும் செலவாயிரும். ஆனதுக்கப்புறம் நமக்கு புத்தி வரும். புத்தி வரலன்னா என்ன வரும், வெறும் தவிடு தான் வரும். பன்றிகள் தின்ற தவிடு தான் கிடைக்கும் கடைசியாக. அப்போதான் புத்தி வரும், நான் வந்து யாரு, நான் எங்கள் அப்பாவுடைய பிள்ளையாச்சு, எங்கள் அப்பா வீட்டில் எத்தனையோ வேலைக்காரங்க இருந்தாங்களே, அவங்கெல்லாம் நல்ல நல்ல சாப்பாடு சாப்பிட்றாங்களே அப்படின்னு உணர்வு வந்து தேவனை தேடி தன்னுடைய சொந்த அப்பாவை தேடி திரும்பி வரும்பொழுது அப்போ என்ன பண்ணுறாராம், அவனுடைய அவனை குளிப்பாட்டி துணிமணிலாம் உடுத்தி கையில் மோதிரம்லாம் போட்டு எல்லாருக்கும் விருந்து கொடுக்குறாராம். லூக்கா 15வது அதிகாரம் 20, 21, 22 வாசிங்க. லூக்கா 15வது அதிகாரம்20, 21, 22 வாசிங்க. உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கையும் மோதிரத்தையும்
கவனிச்சீங்களா? அவன் அவனுடைய பிள்ளைதான், தேவனுடைய அந்த அந்த தகப்பனுடைய பிள்ளைதான் அவன். சொத்துக்கள் அவனுடையதா இருந்தது, அவன் தான் பிரிச்சுட்டு வெளியே போகிறான். தகப்பன் வேண்டாம், எனக்கு எனக்கு போதுமானது போதும், கிடைத்தது போதும், நான் சுகமாய் வாழுகிறேன் என்று அவன் தான் போனான். போனது என்ன, எல்லாம் இழந்து தவுடை சாப்பிட்டு கொண்டு அதிலே அவன் உணர்வு அடைந்து திரும்பவும் வந்த பொழுது அவன் ஏற்றுக்கொள்ளப்பட்டான். அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கப்படுகிறது, அவன் குளிப்பாட்டப்படுகிறான், அவனுக்கு மோதிரம் பறித்து காலிலே செருப்புகளை போட்டு அவனை பாதுகாப்பாளாக அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். காரணம் என்ன, உணர்ந்து மீண்டும் வந்ததுனால தான். இப்போ நம்முடைய சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். 1:2-15 வாங்க, திரும்பவும் 2:15. 2வது வசனத்தில் என்ன பண்ணோம், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். 3வது வசனத்தில் என்ன நடந்தது அப்படின்னா, அதை வாசிங்க. 3வது வசனம், கவனிச்சிங்களா ஏன் அந்த வார்த்தையை சொல்றாருன்னு, இஸ்ரவேலிலே அநேக நாளாய் மெய்யான தேவன் இல்லையா. எப்படி அநேகனால மெய்யான தேவன் இல்லை, இவர் மெய்யான தேவன் தானே, ஆனா இஸ்ரவேலிலே இல்லை. இஸ்ரவேலிலே தேவனை விட்டு விட்டு யாரையோ கும்பிட்டு கொண்டிருந்தார்கள், தேவனை விட்டு விட்டு யாருக்கோ முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருந்தார்கள், எத்தனையோ விக்கிரகங்களை வார்த்து கொண்டார்கள், இதுதான் தெய்வம் என்று சொன்னார்கள், இது எங்களுக்கு கண்ணு முன்னாடி இருக்கு, இதுக்கு நாங்கள் வெள்ளை பெயிண்ட் அடிப்போம், கோல்டு பெயிண்ட் அடிப்போம், இதுக்கு புடவை போடுவோம், இதுக்கு கிரீடம் வைப்போம், இதுக்கு நகை போடுவோம், இதுக்கு பலி கொடுப்போம், சேவலை கொடுப்போம், ஆட்டை கொடுப்போம், எல்லாம் கொடுப்போம், கண்ணுக்கு முன்னாடி ஜாலியாக டான்ஸ் ஆடிக்கிட்டு சுகமாக வாழலாம், இது எங்களுடைய தெய்வம் என்று அவர்கள் அதை செயல்படுத்தினார்கள். தேவன் எங்கே போனார், தேவனை மறந்து விட்டார்கள், மெய்யான தேவன் இஸ்ரவேலிலே இல்லை என்று சொல்கிறார். 2 உபாகமும் 4வது அதிகாரம், சில உதாரணங்களை உங்களுக்கு கொண்டு வருகிறேன். டியூட்ரானமி உபாகமும் 4:19 சந்திர சூரிய நட்சத்திரங்களை நோக்கி அவைகளை தொழுது சேவிக்க இணங்காதபடிக்கும் உங்கள் ஆத்மாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள். பார்த்தீங்களா, வானத்தில் இருக்கிற சூரிய சந்திர நட்சத்திரங்கள் எல்லாம் பார்த்து வணங்க ஆரம்பித்தார்கள். இது எனக்கு வந்து வாழ்க்கையை கொடுக்கும், இது எனக்கு படிப்பை கொடுக்கும், இது எனக்கு வந்து வேலையை வாங்கி தரும், இது எனக்கு சுகத்தை தரும், இது எனக்கு கல்வியை தரும், இது எனக்கு சம்பாத்தியத்தை தரும், இது எனக்கு சம்பத்தை தரும், எத்தனை விதமான தங்களுக்கு ஏற்ற தெய்வங்களை உண்டு பண்ணி கொண்டார்கள். அன்றைக்கு இன்றைக்கும் இருக்கிறது. கையில வேதம், வாயில வசனம், ஆனா வீட்டில் ரகசியமா என்ன இருக்கு, காலையில் எந்திரிச்சோன்னா பேப்பரை ராசிக்குள்ளன்னு பாக்குறது. இன்னைக்கு ரிஷபத்தில் என்ன இருக்கு, கடகத்தில் என்ன இருக்கு, மேஷத்தில் என்ன இருக்கு, இதெல்லாம் எப்படி உங்க பேர் தெரியும் சொல்லாதீங்க, இதெல்லாம் படித்தேன். இதெல்லாம் வந்து பார்த்து பார்த்து எப்படி 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 எப்படின்னு டெய்லி அதை வந்து செக் பண்ணிட்டு வாழ்க்கையை ஓட்டிட்டு காலையில் வந்தோடனே பைபிள் எடுத்து ஒரு வசனம் வாசி அல்லேலூயா சோத்திரம் சொல்லிட்டு போனால் எப்படி வாழ்க்கை உருப்படும்? மெய்யான தேவன் எங்கே போனார்? மெய்யான தேவன் அங்கே இல்லை. வேறு யாரையோ நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள், வேறு யாரையோ அவர்கள் நம்பிக்கொண்டிருந்தார்கள், விக்கிரகங்களை வைத்து வணங்கி கொண்டிருந்தார்கள். இன்னொரு வசனம் பண்ணுங்க, 2 ராஜாக்கள் 17:16, 2 Kings 17:16. 2 ராஜாக்கள் 17:16. தங்கள் தேவனாய் கர்த்தரின் கற்பனை எல்லாம் விட்டுவிட்டு 2 கன்றுக்குட்டிகளை ஆகிய வார்ப்பித்த விக்கிரங்களை தங்களுக்கு உண்டாக்கி விக்கிர தோப்புகளை கட்டி எப்படிலாம் பண்ணாங்க பார்த்தீங்களா, தங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் விட்டு விட்டு, அதெல்லாம் ஒரு பக்கம் போட்டோம். அவர் என்னத்தையோ சொல்லிட்டு இருப்பாரு, தீர்க்கதரிசி என்னத்தையோ கத்துறாரு, ஊழியக்காரன் என்னத்தையோ கத்திட்டு போறாரு, நாம நமக்கு பிரியமானதை ஒரு நல்ல ஒரு கன்றுக்குட்டியை வாங்கி கொள்ளலாம். 2 கன்றுக்குட்டிகளாகிய வார்ப்பித்தனா கேஸ்ட் பண்ணி எடுக்கிறாங்க, கேஸ்டிங், வார்ப்பித்த விக்கிரகங்களுக்கு விக்கிரகங்களை தங்களுக்கு உண்டாக்கி விக்கிரக தோப்புகளை நாட்டி வானத்தின் சேனைகளை எல்லாம் பணிந்து கொண்டு பாகாலை சேவித்தார்கள். வானத்தில் இருக்கிற சந்திரன், சூரியன், க
காலையில் எழுந்திரிச்சா சூரிய நமஸ்காரம் பண்ணு, நைட்டு எழுந்திரிச்சா சந்திர நமஸ்காரம் பண்ணு, ஸ்டாரை இது பண்ணு, இதை பண்ணு, அதை பண்ணு, எல்லா காரியத்தையும் அவர்கள் அருவறுப்புகளையும் செய்தார்கள். பணிந்து கொண்டு பாகாலை சேவித்தார்கள். மெய்யான தேவன் இல்லை, கடவுள் கடவுள்னு வெளியே வாயில சொன்னாங்களே ஒழிய, தேவனுடைய பிள்ளைகள்னு சொன்னாங்களே ஒழிய, தேவனால் அழைக்கப்பட்டவர்கள்னு சொன்னாங்களே ஒழிய, எகிப்திலிருந்து எங்களை தேவன் கொண்டு வந்தார்னு சொன்னாங்களே ஒழிய, ஆனால் இவர்கள் தேவனை தேடவில்லை. தேவன் இவர்களுடைய உரிமை, ஆனால் இவர்கள் தேவனை தேடவில்லை. அப்போதான் சொன்னார், நீங்கள் கர்த்தரை தேடினால் நான் உங்களுக்கு வெளிப்படுவேன், தேடலைன்னா அவர் பேசாமல் இருப்பார். இன்னொரு வசனத்தை வாசிங்க, 21வது அதிகாரம் 2 ராஜாக்கள் 21:3 ஐந்தாம் வசனமும், தன் தகப்பனாகிய எசேக்கியா இடித்து போட்ட மேடைகளை திரும்பவும் கட்டி பாகாலுக்கு பலிபீடங்களை எடுப்பித்து இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் செய்தது போல விக்கிரக தோப்பை உண்டாக்கி வானத்தின் சேனைகளை எல்லாம் பணிந்து கொண்டு அவைகளை சேவித்தான். எருசலேமிலே என் நாமத்தை விளங்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லி குறித்த கர்த்தருடைய ஆலயத்திலே அவன் பலிபீடங்களை கட்டி கர்த்தருடைய ஆலயத்தின் 2 பிரகாரங்களிலும் வானத்தின் சேனைகளுக்கெல்லாம் பலிபீடங்களை கட்டி. கவனிச்சிங்களா, என்னெல்லாம் செய்யக்கூடாதோ அவ்வளவையும் அவர்கள் செய்தார்கள். விக்கிரகங்களை அவர்கள் உருவாக்குகிறார்கள், புதிய புதிய கடவுள்களை உருவாக்குறது. திடீர்னு இன்னைக்கு ஒரு கல் இருக்கும், அதில் வந்து எண்ணெயை ஊற்றி விட்டுருவான், அது போன நேரத்தில் ஏதாவது கீழே விழுந்து எண்ணெய் சட்டி சாஞ்சு போயிருக்கும். காலையில் பார்க்கும்போது ஒரு கல்லில் எண்ணெய் இருக்குன்னா உடனே மறுநாள்லேருந்து அந்த இடத்துல ஒரு கோயில் வந்துடும். எப்படி அது தெய்வம் மாறுனுச்சு யாருக்குமே தெரியாது. அதை இவர்கள் செய்தார்கள், இஸ்ரவேலர்கள் செய்தார்கள். மற்றவங்களை விடுங்க, நம்ம அவங்கள பற்றி கவலை இல்லை, இவர்கள் அதை செய்தார்கள். எசேக்கியா இடித்து போட்ட மேடைகளை திரும்பவும் கட்டி பாகாலுக்கு பலிபீடங்களை எடுப்பித்து இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் செய்தது போல விக்கிரக தோப்பை உண்டாக்கி வானத்தின் சேனைகளை எல்லாம் பணிந்து கொண்டு அவைகளை சேவித்தான். 5வது வசனம், கர்த்தருடைய ஆலயத்தின் 2 பிரகாரங்களிலும் வானத்தின் சேனைகளுக்கெல்லாம் பலிபீடங்களை கட்டி. எங்கே கட்டினா பார்த்தீங்களா, கர்த்தருடைய ஆலயத்தில், கர்த்தருடைய ஆலயத்திலே வானத்தின் சேனைகளுக்கு கட்ட. அப்போ எவ்வளோ ஒரு அயோக்கியத்தனம், எவ்வளோ ஒரு மோசமான செயல்பாடுகள். யாருக்கு விரோதமாக யார் வருகிறது? கர்த்தருக்கு விரோதமாக ஜனங்கள் வந்தால் கர்த்தர் சும்மாக விடுவாரோ? நிச்சயமாக அதை அவர் எரிச்சலுள்ள தேவன் என்று சொல்கிறாரு. அந்த இடத்துலயே போய் நீ வான சேனைகளுக்கு விக்கிரகங்களை கட்டினால் என்ன நடக்கும், பலிபீடங்களை கட்டினால் என்ன நடக்கும்? அங்கதான் எல்லாரும் அழிந்து போனார்கள். இன்றைக்கும் இஸ்ரேல் பாலஸ்தீனம் போர் நடந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும். இஸ்ரேல் அப்படின்ன உடனே புரியாத இஸ்ரேவேலர்கள், சாரி புரியாத கிறிஸ்தவர்கள், ஐயோ இஸ்ரேவேலுக்காக ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்கன்னு இஸ்ரேவேலுக்காக விழுந்து விழுந்து ஜெபம் பண்ணுறது. அப்போ பாலஸ்தீனத்துக்காக யார் ஜெபம் பண்ணுறது? பாலஸ்தீனாவில் கிறிஸ்தவங்க கிடையாதா? பாலஸ்தீனாவில் யாரும் கிறிஸ்டை ஏற்றுக்கொள்ளலையா? இல்லை கிறிஸ்தவர்களை தான் தேவன் காப்பாற்றணுமா? கிறிஸ்தவர் அல்லாதவர்களை தேவன் காப்பாற்றுவதில்லையா? எதை புரிந்து கொண்டு அவர்கள் பேசினார்கள்? இஸ்ரேவேலர்கள் என்றால் வேதாமத்திலே கிறிஸ்து வருவதற்கு முன்பாக இருந்த இஸ்ரவேலர்கள், தேவனுடைய பிள்ளைகளாக அவர்கள் அங்கீகரிக்கப்பட்டார்கள், தெரிந்தெடுக்கப்பட்டார்கள், அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். தேவன் அவர்களை அழைத்திருந்தார், அந்த சந்ததியிலே கிறிஸ்து வருகிறது வரைக்கும் அந்த சந்ததியை தேவன் காப்பாற்றி கொண்டு வந்தார். இயேசு கிறிஸ்து மேசியா என்று வந்தாகிவிட்டது, இரட்சகர் என்று வந்தாகிவிட்டது. நாசிரியத்திலிருந்து யாராவது ஒருத்தர் வருவாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், நாசிரியத்திலிருந்து தான் இரட்சகர் வருகிறார். கலிலேயாவிலிருந்து யாராவது வருவாரா? ஆமாம், கலிலேயாவிலிருந்து தான் வருகிறாரு. இரட்சகர் என்பதை அவர் நிரூபித்தார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார், 40 நாள் பூமியில எல்லா ஜனங்களுக்கும், 500 பேருக்கும் மேற்பட்ட ஜனங்களுக்கு தன் உயிரோடு இருக்கிறவராக எல்லாருக்கும் காண்பித்தார், எல்லார் கண்களுக்கு முன்பாக பரலோகத்துக்கு ஏறி சென்றார். இப்படிப்பட்ட ஒரு இரட்சகர் இதுவரைக்கும் யாராவது இருந்தாலும் யாருமே கிடையாது. எல்லாரும் வந்தாங்க, நான் தான் கடவுள், நான் இவ்வளோ பெரிய முடியை வச்சுக்கிட்டு வந்தால் செத்துக்கணும், நான் தான் கடவுள்னா திடீர்னு நான் வாயிலிருந்து மோதிரத்தை எடுத்து கொடுத்தா அவரும் செத்து போயிட்டார். யாரெல்லாம் தன்னை கடவுள் கடவுள் கடவுள்னு சொன்னா அவனுக்கு பால் தான் ஊற்றிக்கிட்டு இருக்காங்களே, அவர் இதுவரைக்கும் எந்திரிச்சது காணும். இயேசு கிறிஸ்து ஒருவர் தான், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார். ஏன் அவர் மரிக்கணும்?
ரத்தம் சிந்தி நம்முடைய பாவங்களே கழுவும்படிக்கு அவர் மறிக்க வேண்டிய நியமம் அங்கு இருந்தது. ஆகவே பரிசுத்தமான அந்த ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது, நம்முடைய பாவங்களை கழுவினார், அவர் மரணத்தை ஜெயித்தார். நான் மரணத்தை ஜெயித்தது போல நீங்களும் ஜெயிக்க முடியும் என்று நமக்கு அவர் காண்பித்து கொடுத்தார். இந்த இஸ்ரவேலர்களோ அப்பேற்பட்ட மகத்துவமான தேவனை மறந்து போனார்கள். இயேசு கிறிஸ்து இரட்சகராக வந்ததற்கு பின்பு அந்த இஸ்ரவேலர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரை சிலுவையில் அறைந்தது யார்? இஸ்ரவேலர்கள். சிலுவையில் ஒப்பு கொடுத்தது யூதர்கள். சிலுவையில் அறைய வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினது பரிசேயர்கள், பிரதான ஆசாரியர்கள். அவர்கள் தான் அவரை ஒப்பு கொடுத்தார்கள். ஏன்னா அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ அந்நியன், ஒரு புறஜாதியன், அவனுக்கு பயம் கொடுத்துருச்சு. அந்த வைஃப் வந்து சொல்றாங்க, எப்பா நைத்து நைட்டெல்லாம் எனக்கு வந்து தூக்கமே வரல, இந்த மனுஷனால நான் ரொம்ப வந்து கனவுல ரொம்ப பாதிக்கப்பட்டேன், அவர் வந்து பரிசுத்தவான் அப்படின்னா இவரும் ஆமா நான் விசாரிச்சு பார்த்தேன், அவர் பரிசுத்தவான் தான், என்னால விடுவிக்க முடியல அப்படின்னோடனே ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, எகேன்ஸ்ட் ஆயிட்டாங்க. இவன் ராயனுக்கு விரோதி, இவன் வந்து ராஜாவுக்கு விரோதி அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இவர் பயம் கொடுத்து இவன் தேவையில்லாம குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்ணி ராஜாங்கமே போயிரும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் இவர் வந்து சிலுவையில் அந்த பஸ்காவில் நான் வந்து ஒருத்தர் விடுதலை பண்ணணுமே, நான் வந்து இவரை விடுதலை பண்ணுறேன்னு சொல்லும் பொழுது முடியாது, பரபாசை விடுதலை பண்ணுங்க, இவரை சிலுவையில் அறையுங்கள் என்று அவர்கள் கோஷமிட்டார்கள். அப்போவும் இவர் பயந்துட்டு இவர் நீதிமான், இந்த ரத்தத்துக்கு நான் பங்காளனாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னு அந்த பழி எங்கள் மீதும் எங்கள் குடும்பத்தின் மீதும் வரட்டும் என்று அதை வாங்கி கொண்டார்கள். அதை இன்றைக்கு வரைக்கும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு வரைக்கும் இஸ்ரவேலுக்கு சமாதானம் இல்லை என்று சொன்னால் அது அவர்கள் வாங்கி கொண்டது. எங்களுக்கு எங்கள் மீதும் எங்கள் குடும்பம் மீதும் பிள்ளைகள் மீதும் எங்களுடைய சந்ததி மீதும் அந்த சாபம் வரக்கடவுது என்று சொல்லி வாங்கி கொண்டார்கள். இன்றைக்கு வரைக்கும் அது எருசலேமுக்கு இஸ்ரவேலுக்கு சமாதானம் இல்லாததுக்கு காரணம் என்ன என்று சொன்னால் இயேசுவை தேவன் என்று இயேசுவை இரட்சகர் என்று அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதுவரைக்கும் ஏற்றுக்கொள்ளவில்லை, இன்னைக்கு வரைக்கும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் எந்த நோக்கத்திலே பழைய ஏற்பாட்டு காலங்களிலே அந்த கிறிஸ்துவின் காலத்திலே அவரை எதிர்த்து சிலுவையில் அறைந்தார்களோ இன்றைக்கு வரைக்கும் இனி ஒரு இரட்சகர் வர வேண்டும் என்றுதான் காத்து கொண்டிருக்கிறார்களே ஒழிய ஏற்கனவே வந்தாயிற்று ஆனால் ஏற்றுக்கொள்ளவில்லை. கோழி தன் குஞ்சுகளை அரவணைத்துக் கொள்ள எத்தனையோ முறை எத்தனைத்துக் கொண்டிருந்தது ஆனால் இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அவர் கண்ணீர் விட்ட காரணம். இன்னைக்கும் அந்த ஒரு கேட்வே ஒன்று இருக்கு, அது வழியாக தான் இரட்சகர் வருவார்னு சொல்லி ஒரு ராஜா வந்து என்ன பண்ணிட்டான், அது சிமெண்ட் போட்டு காங்கிரீட் போட்டு அடைச்சி வச்சிருக்கிறான். ஆனால் இங்கே அதெல்லாம் உடைச்சிட்டு இங்கே இரட்சகர் வருவாருன்னு சொல்லி எங்களை கூட்டிட்டு போவார், சியோனுக்கு கூட்டிட்டு போவார்னு சொல்லி அந்த கேட்டுக்கு முன்னாடி தான் எல்லா கல்லறையும் இருக்கும், இஸ்ரவேலர்கள் எல்லா கல்லறையும் அங்கே தான் இருக்கும். ஏன்னா ராஜா வருவாரோ வந்து இதை அதை உடச்சி உள்ள சியோனுக்கு கூட்டிட்டு போவாருன்னு சொல்லி அங்கே தான் அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கும் நடந்து கொண்டிருக்கிற சரித்திரம் கூகுளில் நீங்கள் படிக்கலாம். ஆனால் உலகம் என்ன எப்படி இருக்கிறது, வேதம் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறது, இரட்சகர் வந்து ஆயிற்று, இனிமேல் அவர் வருவார். எப்போ வருவார்? நியாயம் தீர்க்க வருகிறார். எருசலேமில் வருவார். எப்படி உங்கள் கண்களுக்கு முன்னாக போனாரோ அதே மாதிரி திரும்ப வருவார்னு உடனே நம்மால் அங்கே போய் வியாபாரம் போட்டு பட்டா பட்டா வித்துக்கிட்டு இருக்கிறான். ஏசு கிறிஸ்து அங்கே வர்றாரு, நாங்கள் வந்து உங்களுக்கு ஒரு சதுர அடி நான் உங்களுக்கு விற்கிறேன், ஒரு சதுர அடி 45 லட்சம் 20 லட்சம் அப்படின்னு சொல்லி பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா ஏசு கிறிஸ்து அங்கே வரப்போகிறாராம். வேதாமம் என்ன சொல்லுகிறது, ஏசு கிறிஸ்து வரும் பொழுது இந்த பூமி உலகம் அத்தனையும் பாயை போல சுருட்டப்பட்டு போகும், அழிந்து போகும், உலகமே இருக்காது. எப்படி நீ அங்கே போய் ஏசு கிறிஸ்து வரும் பொழுது எனக்கு ஒரு இடம் வேணும் நீ வாங்குற? புரியாத ஒரு காரியம், வேதாமத்தை அறியாமல் செய்யக்கூடிய காரியம். இந்த இஸ்ரவேலர்கள் மெய்யான தேவன் யார் என்று அறிந்தும் தங்களிடத்திலே அந்த தேவனை அவர்கள் அங்கீகரிக்கவில்லை. இயேசு இரட்சகர் என்று நமக்கு தெரியும், நாம் அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா என்பதுதான் கேள்வி. மெய்யான தேவன் இஸ்ரவேலில் இல்லை என்று சொல்லுகிறது. 2:15-3 திரும்ப வாசிங்க. இஸ்ரவேலிலே அநேக நாளாய் மெய்யான தேவனும் இல்லை. அப்போ ஏன்னா அந்த இடத்துல வேற ஆளை கொண்டாந்துட்டாங்க. இஸ்ரவேலின் தேவனை மறந்து போனார்கள், இரட்சகரை மறந்து போனார்கள்.
எங்களுடைய பிதாவை மறந்து போனார்கள், முற்பிதாக்கள் தொழுது கொண்டவர்களை மறந்து போனார்கள், எதிர்த்தார்கள், தேவையில்லை, எங்களுக்கு இன்றைக்கு உள்ள காலகட்டம் தான் வேணும், இன்னைக்கு கண்ணால நாங்கள் பார்க்குறோம், எங்கள் ஊரெல்லாம் எங்களுக்காக செய்கிறாங்க, அதனால நாங்கள் அவங்களோட சேர்ந்து நாங்களும் கை கோத்துக்கிறோம், ஏத்த வீடு பக்கத்து வீடு எல்லாரும் தீபாவளி கொண்டாடுறாங்க, நாங்கள் என்ன பண்ணுறது, வீட்டில் சத்தம் இல்லாமல் நாங்கள் முறுக்கு சுட்டுக்கிறோம், அதையாவது நாங்கள் செஞ்சுக்கலாம், ஏன்னா எங்கள் பிள்ளைங்க கேட்குறாங்க. அந்த மாதிரி அந்த மெய்யான தேவனை விட்டு விட்டார்கள், அதற்கான முக்கியத்துவத்தை மாற்றி போட்டார்கள். இரண்டாவது அங்கே என்ன சொல்கிறாரு பாருங்க, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லையாம், அங்கே தேவனே அங்கே இல்லைன்னா ஆசாரியன் சொல்லி 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 அவன் என்ன பண்ணியிருப்பான், டயர்டாக போயிருப்பான். நோவா கிட்டத்தட்ட 98 வருஷம் அவர் வந்து ஒளியும் பார்த்துறாரு, 98 வருஷமாக அந்த கப்பலை கட்டுறாரு, அந்த கப்பலை மரத்தை வெட்டினவன், மரத்தை இழைத்தவன், அதை செய்த ஆசாரி, ஒவ்வொரு 98 வருடங்களாக அவனுக்கு கூட இருந்து வேலை பார்த்த ஒரு வேலைக்கார ஒருத்தனும் கூட நம்பலை, ஒருத்தருமே நம்பலை. ஏன்னா அப்படி ஒரு வெள்ளம் வருமா அப்படின்னா, இது வரைக்கும் நமக்கு தெரியும் சுனாமி அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் சுனாமி, ஆனால் சுனாமி வர்றதுக்கு முன்னாடி இப்படி ஒரு அழிவு இருக்குன்னு நமக்கு தெரியுமானா தெரியாது, நோவா காலத்தில் ஒரு அழிவு தான் நமக்கு தெரியுமே ஒழிய, உண்மையாகவே ஒரு சுனாமி நில நடுக்கம் வந்தால் இவ்வளவு தண்ணி உள்ளே வரும், இதெல்லாம் மூழ்கி போய்விடும் அப்படின்னு நம்ப முடியுமானா, இப்போ நம்புனாங்க ஜனங்கள், காரணம் என்ன பார்த்தார்கள். ஆனால் நோவா காலத்தில் அப்படி ஒரு வெள்ளம் வரப்போகுது, ஜலப்பிரளயம் வரப்போகிறது, எல்லாவற்றையும் தேவன் அழிக்க போகிறார்னு அந்த மனுஷன் கத்தி 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 98 வருஷமாக அவர் ஊரெல்லாம் சுற்றி பார்த்துருப்பாரு, எல்லாரும் கிண்டல் பண்ணியிருப்பாங்க, இவன் கிறுக்க மரத்தெல்லாம் வெட்டி இவ்வளோ நடுவு வீட்டில் கொண்டு வந்து இவ்வளோ பெரிய கப்பலை கட்டிக்கிட்டு இருக்கிறானே, ஏதாவது நடக்க போகுதா, 1 வருஷமா 2 வருஷமா 3 வருஷமா 98 வருஷமாக அவர் கட்டுறார். அவ்வளோ காலங்கள், ஏறத்தாழ 100 வருடங்களாக அதை கட்டும் பொழுது, நமக்கெல்லாம் 1 வருஷம் வேலைக்கு போகிறோம், இன்க்ரிமெண்ட்டு கேட்குறோம், 2 தடவை கேட்குறோம், 3 தடவை கேட்குறோம், நமக்கு டயர்டாக போயிடும், ஒரு அப்ளிகேஷன் போடுறோம், 2 அப்ளிகேஷன் போடுறோம், 3 அப்ளிகேஷன் போடுறோம், போய் 4 பேரை பார்க்குறோம், இல்லை நமக்கே ஒரு டிமோட்டிவேட் ஆயிடுவோம், நம்ம அந்த வேலைக்கே லாய்க்கு இல்லை, நம்மளே முடிவு பண்ணிடுவோம். ஒரு 100 வருடமாக ஒரு மனுஷன் பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு, கடைசியாக காப்பாற்றப்பட்டது யாருன்னா அவருடைய மனைவி, அவருடைய 3 பிள்ளைங்களும், அவருடைய மருமகள்கள் மாத்திரம்தான், வேறு யாரும் இல்லை, பக்கத்து வீட்டுக்காரன், ஏத்த வீட்டுக்காரன், கப்பலை செஞ்சவன், ஒருத்தருமே வரல. அப்போ இத்தனை வருஷம் அந்த ஆள் தாக்கு பிடிச்சதே பெரிய விஷயம், மனைவி எவ்வளோ சொல்லியிருந்திருப்பாங்க நினச்சி பாருங்க, கிறுக்க மாதிரி நீ பாட்டுக்கு போய் சொல்லிக்கிட்டே இருக்கிற, எவ்வளவு சொல்லியிருந்திருப்பாங்க. ஓ, தேவன் மெய்யான தேவன் அந்த ஊர்லேயே இல்லைன்னா இந்த ஆசாரியன் யாருக்கிட்ட போய் என்னத்தை சொல்லியிருக்க முடியும், ஆசாரியனே இல்லை அப்படிங்கிறது வேதாகமம், மெய்யான தேவன் இல்லை, அங்கே ஆசாரியனும் இல்லை, இப்போ அடுத்தது என்னது இல்லை, வேதமும் இல்லையா, ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு காரியம், அது பரிதபிக்கக்கூடிய ஒரு காரியம். ஆனால் இதை ஒரு வேற ஒரு இடத்துல லிங்க் பண்ணால் உங்களுக்கு அதனுடைய விஷயம் புரியும். அங்கே வேதமும் இல்லை, எப்படி வேதம் இருந்தால் தான் ஆசாரியன் இருந்திருப்பான், ஆசாரியன் இருந்தால் தான் மெய்யான தேவன் அங்கே இருந்திருப்பாரு, எடுத்து பேசுறதுக்கு ஆள் இருக்கு, வேதமும் கையில் இருக்கு, கேட்கறதுக்கு ஆள் 2 பேர் அங்கே வர்றாங்க. ஆனால் இப்போ அங்கே தேவனே எங்களுக்கு வேண்டாம், ஆசாரியன் ஓடி போயிருப்பான், டயர்டாக போயிருப்பான், அவனை வந்து விரட்டி விட்டுருப்பாங்க, கொலை செய்திருப்பார்கள், அங்கே வேதமும் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லாக அங்கே வாஷ் ஆயிடுச்சு. ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், 2 ராஜாக்களுக்கு வாங்க, 2 ராஜாக்கள் 8வது அதிகாரத்துக்கு வாங்க, சாரி 22வது அதிகாரம், 2 Kings 22nd chapter 22வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய இலக்கியா சம்பந்தியாகிய சாப்பானை நோக்கி, நான் கர்த்தரின் ஆலயத்திலே நியாயப்பிரமாண புத்தகத்தை கண்டுபிடித்தேன் என்று சொல்லி அந்த புத்தகத்தை சாப்பானிடத்தில் கொடுத்தான், அவன் அதை வாசித்தான். அது நல்லா கொஞ்சம் கவனிங்க, அது ஒரு சாதாரண வசனம் கிடையாது, ஒரு சாதாரண வசனம் இல்லை. அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய இல்கியா சம்பிரதி ஆகிய சாப்பான், சம்பிரதினா யாருன்னா ஸ்கிரைப், பிரதி எடுக்கிறவங்க, பிரமாணத்தை பிரதி எடுக்கிறவர்கள், அதான் நியாயப்பிரமாணிகர், பரிசேயர்கள்,
வேத சாஸ்திரிகள் அப்படின்னு சொல்றதுல ஸ்கிரைப், இது வந்து ஆங்கிலத்தில் ஸ்கிரைப்னு சொல்றவங்க, அதாவது எடுத்து எழுதுகிறவர்கள். இப்போ பிரதான ஆசாரியன் அங்கே இருக்கிறாரு, அவர் பேர் இல்கியா. சம்பிரதி இந்த நியாயப்பிரமாண புத்தகத்தெல்லாம் எடுத்து எழுதக்கூடிய ஒரு மனுஷன், அந்த சம்பிரதி அங்கே இருக்கிறான். இப்போ நான் கர்த்தரின் ஆலயத்தில், அதாவது யாரு, பிரதான ஆசாரியன் கர்த்தரின் ஆலயத்தில் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை என்ன பண்ணாரான், கண்டுபிடிக்கிறான். அப்படின்னா என்ன ஆயிருக்கு, காணா போயிருந்துருக்கு, காணா போயிருக்கு. கர்த்தரின் ஆலயத்தில் நியாயப்பிரமாண புஸ்தகம் காணா போயிருக்கு, அதை இவர் கண்டுபிடிக்கிறார். அந்த வசனத்தை நான் திரும்ப வாசிக்கிறேன் பாருங்க. அப்பொழுது பிரதான ஆசாரியன் ஆகிய இல்கியா சம்பிரதி ஆகிய சாப்பானை நோக்கி, நான் கர்த்தரின் ஆலயத்திலே நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கண்டுபிடித்தேன் என்று சொல்லி அந்த புஸ்தகத்தை சாப்பான் இடத்தில் கொடுத்தான். அவன் அதை வாசித்தான். அப்பொழுது சம்பிரதியாகிய சாப்பான் ராஜாவின் இடத்தில் வந்து ராஜாவுக்கு மறு உத்தரவு சொல்லி, இப்போதான் ரொம்ப அழகா இருக்கும், ஆலயத்திலே தொகையிட்டு கண்ட பணத்தை உமது அடியார் சேர்த்து கட்டி அதை கர்த்தருடைய ஆலயத்தின் வேலையை விசாரிக்கிறவர்கள் கையிலே கொடுத்தார்கள் என்று சொன்னான். சம்பிரதியாகிய சாப்பான் பின்னையும் ராஜாவை நோக்கி, ஆசாரியனாகிய இல்கியா என்னிடத்தில் ஒரு புஸ்தகத்தை கொடுத்தான். இவர் யாரு, சம்பிரதி. சரியா, இந்த சம்பிரதி இப்போ நான் வந்து இதை உங்கள்கிட்ட கொடுக்குறேன், உங்கள்கிட்ட கொடுத்து பிரதர் அவர்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னா, இந்த புக்கை எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவேன்னா, பைபிள் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா இது எனக்கு தெரியுது பைபிள், அவர் வாங்குறவருக்கும் தெரியுது பைபிள்னு. இது வந்து கிறிஸ்தவர் அல்லாதவர்கிட்ட கொடுத்தேன்னா அவனுக்கு இது ஒரு புக்கு, ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு இது பைபிள் நல்லாவே தெரியும். இதை நான் வந்து ஐ வில் நாட் கால் திஸ் அஸ் அ மியர் புக், ஒரு சாதாரண புத்தகம் என்று நான் சொல்ல மாட்டேன். இதை பரிசுத்த வேதாகமம், ஹோலி பைபிள், பைபிள் என்று தான் நான் அதை அழைப்பேன். இப்போ இவர் எப்படி சொல்றாரு பாருங்க, 10வது வசனம், 22வது அதிகாரம் 10வது வசனம். சம்பிரதியாகிய சாப்பான் பின்னையும் ராஜாவை நோக்கி, ஆசாரியனாகிய இல்கியா என்னிடத்தில் ஒரு புஸ்தகத்தை கொடுத்தான் என்று அறிவித்து அதை ராஜாவுக்கு முன்பாக வாசித்தான். ராஜா நியாயப்பிரமாண புஸ்தகத்தின் வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டான். அப்படின்னா இதுவரைக்கும் இப்படி ஒரு புத்தகம் இருக்கு, இப்படி ஒரு நியாயப்பிரமாணம் இருக்கு, தேவன் இப்படி நமக்கு சொல்லியிருக்கிறாரு, இதையெல்லாம் செய்யணும்னு சொல்லியிருக்கிறாரு, இதையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு, இதுவரைக்கும் தெரியல. ஆனால் அங்கே யார் இருந்தா, பிரதான ஆசாரியன் அங்கே இருக்கிறாரு, காணிக்கை அங்கே இருக்கு, ஆலய பிரகாரம் அங்க இருக்கு, தொழுகை நடக்குது, காணிக்கை நடக்குது, இவ்வளவு அங்க நடந்துகிட்டு தான் இருக்கு. அந்த 22வது அதிகாரம் மேல இருந்து வாசிங்கன்னா உங்களுக்கு தெரியும், அங்க பிரதான ஆசிரியனுக்கு அங்க என்ன வேலை, பைபிளே கையில இல்ல. பிரதான ஆசிரியன் என்ன, அங்க பிரதான ஆசிரியனா இருந்தான், யாருக்கு ஆசிரியனா இருந்தான், எதை அவன் சொல்லி கொடுத்துருப்பான், சம்பிரதிக்கு இது வந்து நியாயப்பிரமாணம்னு தெரியல, அது ஒரு புத்தகம்னு சொல்றானா, அவன் எதை நியாயப்பிரமாணம் மாத்திட்டு இருந்தான், எதை அவன் காப்பி எடுத்து கொண்டு இருந்தான், ஜனங்கள் எப்படி இருந்தாங்க. இப்பதான் தலைவர் கண்டுபிடிக்கிறார் பைபிளையே, நியாயப்பிரமாணத்தை இப்பதான் புஸ்தகத்தை, அதுவும் கர்த்தருடைய ஆலயத்திலே தொலைஞ்சு போச்சான். அப்போ வர்றதும் போறதும் காணிக்கை கொடுக்கறதும் எல்லாரையும் விசாரிக்கிறதும் போறதும் வர்றதும் தான், உள்ள என்ன நடக்குது, எதை எடுத்தோம், எதை பார்த்தோம், என்ன பேசினாங்க, என்ன கேட்டோம், என்ன நம்ம உணர்ந்தோம், எதை நம்ம மாத்திக்கொள்ளணும், ஒன்றும் கிடையாது. வர வேண்டியது ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9 மணிக்கு ஒரு 2 பாட்டை பாடுங்க, காணிக்கை போடுங்க, கர்த்தருடைய பந்தயம் கொடுங்க, செய்தியை கேட்டோம், ஆமாம் நல்லா இருக்கிறீங்களா, நீங்கள் எப்படி இருக்கீங்க, நான் நல்லா இருக்கேன், அடுத்த வாரம் பார்க்கலாம், கதை முடிஞ்சது. உள்ளே என்ன நடக்குது, புத்தகத்தை காணும், பைபிளை காணும், பைபிளை தொலைச்சாச்சு, வாழ்க்கையில் பைபிளை காணும். அதை பிரதான ஆசாரியன் கண்டுபிடிக்கிறான்னா எவ்வளவு பரிதாபமான ஒரு நிலைமை. அதை தான் 2 நாளாகவும் 15வது அதிகாரத்தில் நாம் அதை பார்க்கிறோம். வேதமும் அங்கு இல்லை. நாலாவது வசனத்தை வாசிங்க, 15:4. தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு திரும்பி அவரை தேடின போது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு திரும்பி அவரை தேடின போது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். நம்முடைய தேவன் ஒரு சாஃப்ட் நேச்சர் உள்ள ஒரு தேவன், அவர் பராக்கிரமசாலி தான், ஆனால் அன்புள்ள தேவன், அதை நாம் மறந்து போகக்கூடாது. அவர் எப்படிப்பட்ட ஒரு அன்பு அப்படிங்கிற ஒரு சின்ன வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மத்தேயும் 12வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க, மத்தேயும் 12:20. அவர் நியாயத்திற்கு
ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எரிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார். எப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் பாருங்க, நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எறிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார். நெறிந்த நாணல், நாணல்னா ஸ்டெம், அந்த ஒரு செடி கீழே வேர் இருக்குது, மேலே இலை இருக்குது, நடுவில் தண்டு இருக்குது. இந்த ஸ்டெம்மை அவர் என்ன பண்ணாலும் முறிக்க மாட்டாராம். நெறிந்த நாணல், அதாவது ஒரு காலத்தில் அது கீழே நல்லா வேர் பிடிச்சிருந்துச்சு, தண்ணியெல்லாம் உறிஞ்சது, ஸ்டெம் வழியாக மேலே போணுச்சு, இலைகள் வளர்ந்தது, கனிகள் கொடுத்தது, பிரயோஜனமாக இருந்தது. ஆனால் இப்போ இலை போயிடுச்சு, அதுக்கு வயசாயிருச்சு, வேர் பிடிக்க முடியலை, ஸ்டெம்மை அவர்கள் யாரோ வெட்டிட்டாங்க, தனியாக கிடக்குது, அது அவ்வளோதான், மங்கி போக போகுது. அப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது தேவன் அது உழைத்த உழைப்பை, அதன் மூலமாக பிரயாசப்பட்ட காரியங்களை, மேலே வளர்ந்தது, இலைகள் விட்டது, கனிகள் விட்டது, அந்த கனி கீழே விழுந்தது, திரும்ப வேர் விட்டுச்சு, அது மரமாக வளர்ந்தது, பிரயோஜனமாக இருக்குது, அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்குது. இந்த நாணல் ஒரு காலத்தில் பிரயோஜனமாக இருந்த ஒரு நாணல் ஆயிற்று. தேவன் என்ன சொல்கிறாரு, நியாயம் கிடைக்கிறது வரைக்கும், நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் அவர் அந்த நெறிந்த நாணலை கவனிக்காமல் விட்டு விடுவதில்லை. அது கவனிக்கிறார். ஒரு காலத்தில் அவன் இவ்வளோ பிரயோஜனமாக இருந்தான், ஒரு காலத்தில் நிறையா விசுவாசமாக இருந்தான், ஒரு காலத்தில் நல்லா ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான், ஒரு காலத்தில் ரொம்ப விசுவாசத்தோடு ரொம்ப ஐக்கியமாக இருந்தவன், ஆனால் இப்போதோ கொஞ்சம் லேசாக விலகி போயிருக்கிறான். அவனை முறிக்க வேண்டாம், இந்த வருஷத்துக்கும் அவனுக்கு வந்து உரம் போடுவோம், இந்த வருஷத்தையும் அவனை பாதுகாப்போம், ஒருவேளை அவன் மனம் திரும்பலாம், அவன் பிரயோஜனப்படலாம். இன்னமும் 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 நெறிந்த நாணலை முறிக்கிற தேவன் அல்ல, மங்கி எறிகிற திரி. திரியெல்லாம் நம்ம இப்போல்லாம் எத்தனை பேர் விளக்க பார்த்துருக்கீங்க, ஞாபகம் வச்சுருக்கீங்கன்னு தெரியலை. நாங்கள் சின்ன வயசில் இருந்த பொழுதுலாம் கரண்ட்டு கரெக்டாக 8 மணிக்கெலாம் போயிடும், போயிடும் அப்படின்னு எங்களுக்கு தெரியும். 6 மணிக்கு கரண்ட்டு போயிடும். அப்போ அந்த சிம்னி விளக்கு எடுத்து அதில் வந்து அதுக்கு எத்தனை அடி வாங்கியிருக்கிறேன்னா, அதை வந்து தண்ணி ஊற்றி கழுவி துணி வச்சு துடைக்க முடியாது. துணி வச்சு துடைச்சிங்கன்னா அதில் அந்த அப்படியே அந்த படிவு படிஞ்சிடும். அப்போது அது நைட்டு தான் அடி விடுவோம். நெருப்பு பற்ற வச்சதுக்கப்புறம் டம்முன்னு தலையில் அடிப்பாங்க. என்னென்னா அது ஒழுங்காக துடைக்கலை. நீங்கள் அதை தொடச்சிங்கன்னா அந்த வெயிலில் வச்சு பார்த்தா தான் அதை கண்டுபிடிக்க முடியும். அந்த வயசில் நமக்கு அதெல்லாம் தெரியாது. அந்த கிளாரிங் இருக்கும், அப்படியே அடையாக ஒட்டி இருக்கும். கழுவிட்டு அப்படியே கொண்டு போய் வெயிலில் காய வச்சா அப்படியே கண்ணாடி மாதிரி அப்படியே இருக்கும். அதை நீங்கள் தொடச்சிங்கன்னா நீங்கள் முடிஞ்சிங்க, நைட்டு அடி விடுக்காமல் தூங்க முடியாது. அதை தொடச்சி பல பலன்னு வச்சுருந்து அந்த திரியை வந்து நீங்கள் ஏற்றி வைக்கணும். அந்த திரியில் மண்ணன் அழகாக ஏறி அதை அந்த தீ மாதிரி எரியக்கூடாது. தீ தான் நம்ம பற்ற வைக்கிறோம், ஆனால் சொல்லுவாங்க தீ மாதிரி எரியக்கூடாது, அளவாக போய் அப்போனா கிளாஸில் அவங்களுக்கு கருப்பு அடிக்காது, வெளிச்சம் மாத்திரம் கரெக்டாக பிடிக்கும். கொஞ்ச நேரத்தில் வீடெல்லாம் அவங்களுக்கு வெளிச்சம் வந்துடும். இந்த திரி கொஞ்ச நாள் ஆக 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 என்ன ஆகுனா மேலே வந்து மண்ணனை சரியாக போகாமல் மேலே உள்ள திரி நல்லா எரிஞ்சிக்கிட்டு இருந்து கருத்துரும். கருத்துருச்சுன்னு சொன்னால் அவங்களுக்கு கருப்பு அடிக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, கத்திரிக்கோளை வச்சு அதை வந்து வெட்டி எடுத்துருவாங்க, தூக்கி போட்டுருவாங்க. தூக்கி போட்டதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷு திரி மேலே வரும். திரும்ப ஒரு சுற்றி சுற்றணும்னா திரி மேலே வரும், அடுத்த ஜென்ரேஷன். இப்போ என்ன சொல்கிறாரு, மங்கி எறிகிற திரியை அவர் அணைக்க மாட்டார். இது என்ன பிரயோஜனமாக இருந்தது ஒரு காலத்தில், ஒரு காலத்தில் அது பிரயோஜனமாக இருந்தது. அதை வெட்டி தூக்கி போட்டுறாமல் நாசம் பண்ணிடாமல் அதை திரும்பவும் சரிப்படுத்தி பக்குவப்படுத்தி அதை நமக்கு நன்மையாக மாற்றுகிறதற்கு தேவன் கிருபை உள்ளவராக இருக்கிறார். ஆனால் நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்ன, அவர் பக்கத்தில் இருக்கணும். இப்போ நம்முடைய சப்ஜெக்ட் திரும்ப வாங்க, 2:14-15. இப்போது தேவனை தேடினார்கள். 4வது வசனத்தில் கர்த்தரிடத்துக்கு திரும்பி அவரை தேடின போது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். ரைட். 7வது வசனத்தில் நம்ம அதை பார்க்குறோம், திடன் கொள்ளுங்கள், கிரியைகளுக்கு பலன் உண்டு அப்படின்னு சொன்ன உடனே 8வது வசனத்தில் என்ன நடந்தது, ஆக்ஷன். இப்போ தான் அந்த ஆக்ஷன் நடக்குது. ஆசா இந்த வார்த்தைகளையும் தீர்க்கதரிசியாகிய ஓதேதின் தீர்க்க தரிசனத்தையும் கேட்டபோது அவன் திடன் கொண்டு அருவறுப்புகளை, உடனே நடக்கிற காரியத்தை பாருங்க, இதை கேட்ட உடனே, தேவனுடைய வார்த்தைகளை கேட்ட உடனே திடன் கொண்டு அருவறுப்புகளை, நேராக அந்த ஆக்ஷனுக்கு அங்கே போயிட்டான். அருவறுப்புகளை யூதா பென்யமின் தேசம் அனைத்திலும், எப்ராயிமின் மலை தேசத்திலும், தான் பிடித்த கட்டணங்களிலும் இருந்து அகற்றி கர்த்தருடைய மண்டபத்தின் முன்னிருக்கிற கர்த்தருடைய பலிபீடத்தை புதுப்பித்து எல்லாம் உடைச்சி போட்டாங்க. தேவன் மெய்யான தேவன் யார் இல்லைன்னு தெரிஞ்சு எல்லாத்தையும் தூக்கி போடு,
என்னுடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் நான் விட்டு விட்டேனோ தேவனுக்கு உகந்த காரியங்களை நான் மீண்டும் அதை செய்ய ஆரம்பிக்கிறேன். எதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே தவறுகள் இருக்கிறதோ அதை நான் எடுத்து போட்டேன். எதெல்லாம் நான் தவறாக நான் வேதத்துக்கு விரோதமாக செய்து கொண்டிருக்கேன் அதை மாற்றி போட்டேன். உடனடியாக செயல்பாடுகளில் இறங்கின பொழுது நாம் அந்த கிருபையை மீண்டும் பெற்றுக்கொள்கிறோம். பைபிள் படிக்கிறோமா? இன்னைக்கு எல்லாம் அழகாக வசனம் சொன்னீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு எக்ஸசைஸ் கொடுக்கும் பொழுது இதை நம்ம செஞ்சோம், ஒரு டார்கெட்டை கொடுத்த பொழுது அதை செஞ்சோம். இதில் வந்து எனக்கு வெள்ளி டம்ளர் வேணும், எனக்கு வந்து தங்க வளையல் வேணும் அப்படிலாம் யாரும் கிஃப்ட் கொடுத்து இன்ட்ரடியூஸ் பண்ணலை. ஒரு டார்கெட் படிங்க அப்படின்னா எல்லாரும் நம்ம படித்தோம், மனப்பாடமாக அதை படித்தோம். ஏன் அப்படின்னா அது ஒரு ஆர்வம் அந்த வந்தது, நம்ம படிக்கணும். இந்த வருஷம் ஃபுல்லாக இதை செஞ்சால் என்ன? ஒரு நாளைக்கு ஒரே ஒரு வசனம், ஒரு நாளைக்கு ஒரு வசனம் அதை படித்தா ஏன் அது நமக்கு என்ன குறைவு வந்துடும்? ஒரு குறைவு வராது. படித்து பாருங்கள். ஒரு வசனம் 365 நாளில் 365 வசனம் நீங்கள் படித்தா ஒருவேளை கடைசியில் வரும் பொழுது ஒரு 100 வசனம் தேரும். உங்களுக்கு ஒரு 100 வசனம் மனசில் நிற்கும். இந்த 100 வசனம் போட்டோம், அட்லீஸ்ட் ஒரு 50 வசனமாவது உங்களுக்கு மனப்பாடமாயிராதா ஒரு வருஷத்துக்கு? நினச்சி பாருங்க, எவ்வளோ வசனம் உள்ளுக்குள்ளே இருக்குதோ அது வந்து நமக்கு ஆகாரத்தை கொடுக்குது. தேவன் அதில் பிரியப்படுகிறார். பைபிளை நம்ம காலையில் எழுந்திரிச்சோன்னே ஏதோ மந்திரம் படிக்கிற மாதிரி விறுவிறுன்னு ஒரு அதிகாரம் படிச்சு ஓட வேண்டாம், அது அவசியமே இல்லை. உட்காந்து 2 வசனத்தை பொறுமையாக படிங்க, புரிஞ்சு படிங்க, அது போதும். அந்த ஒரு எக்ஸசைஸ். எனக்கு வந்து இந்த பழக்கமே இல்லைனாலும் பழக்கமாக்கிக்கோங்க, சடங்காச்சாரம்னாலும் ஆக்கிக்கோங்க, இப்போ நாளடைவில் அதில் அர்த்தம் வர ஆரம்பித்து விடும். என்னுடைய வாழ்க்கையில் பிரியம் இல்லாமல் என்ன இருக்குது? ஒரு வைராக்கியத்தை எடுத்துக்கோங்க. தேவனுக்கு முன்னாடி ஒரு வைராக்கியம், இதை நான் செய்து தான் ஆவேன், தேவனுக்காக நான் வைரா, என்ன நஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல தூக்கி போடும். இஸ்லாமியர்களை பாருங்கள், நம்ம இஸ்லாமிய நாடுகளில் இருக்கோம், வெள்ளிக்கிழமை தொழுகை நேரத்தில் அவனை கூப்பிட்டு ஒரு வேலை கொடுத்துருங்க, முடியாது, செய்ய மாட்டான், தேவையில்லை எனக்கு, வேலையே வேண்டான்னு விட்டுட்டு போவான். உண்மையான மெய்யான சிருஷ்டிகர் வல்லமை உள்ள தேவன் என்று அறிந்த நாம் அவருக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்குறோம்? ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை, இம்பார்ட்டன்ஸே இல்லை அவருக்கு. எந்த வகையிலையும் அவருக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை, வைராக்கியம் போச்சு. எப்படி தேவன் நம்ம ஆசீர்வதிக்க வேண்டும் நம்ம நம்புறோம்? மெய்யான தேவன் எங்க போனார் நம்ம வாழ்க்கையில? டயத்துக்கு போகலன்னா சம்பளம் கட் பண்றான், உடம்பு வலிக்குதுன்னு போகலன்னா எனக்கு வேலை போயிடும், 2 நாள் லீவ் போட்டா மெமோ கொடுத்துட்றான், ஒழுங்கா வேலையே பார்க்கல அப்படின்னா வேலையை விட்டு வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. தேவன் என்ன பண்ணணும்? 7 நாள் கழிச்சு 1 நாள் வீட்டுக்கு அவங்களை வந்து சேர்ந்து தொழுகைக்கு கூப்பிடுறாரு. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வேண்டாம், இங்கே 1.5 மணி நேரம் தான். அந்த 1.5 மணி நேரம் நமக்கு முடியலை, பைபிள் படிக்க முடியலை, வார்த்தைகள் குளருது, ஜபம் பண்ண முடியலை, என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? ஆர் வி சில்ட்ரன்? நம்மளை வளர்ந்தவர்களாயிட்டு என்ன முயற்சி எடுக்கிறோம்? ஏதாவது முயற்சி நம்ம எடுக்கிறோமா? அந்த முயற்சியை கொண்டு போக மெய்யான தேவனை நாம் உணர்ந்து உள்ளே கொண்டு வரும் பொழுது தான் தேவன், நீங்கள் என்னை தேடினால் நான் உங்களை தேடுகிறேன். அவங்க என்ன செஞ்சாங்க பலனை பாருங்க. 9வது வசனம், அவன் யூதா பென்யமின் ஜனங்களையும் அவர்களோட கூட எப்பிராயிலும் மனாசேயிலும் சிமியோனிலும் இருந்து வந்து அவர்களோடு சஞ்சரித்தவர்களை கூட்டினான். அவனுடைய தேவனாகிய, நல்லா இந்த வசனத்தை பாருங்க, அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருக்கிறதை கண்டு இஸ்ரவேலில் இருந்து திரளான ஜனங்கள் அவன் பட்சத்தில் சேர்ந்தார்கள். எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. நாம் ஒழுங்கா இருந்தால் மற்றவர்கள் நம்மிடத்திலே தேவன் இருக்கிறார் என்று அவர்கள் உணர்ந்து கொண்டு நம்மோடு அவர்கள் சேருவார்களாம். அதுதான் நம்ம குவாலிட்டி. அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண வேண்டாம். டிவியில் வந்து திடீர்னு கோல்கேட் அட்வர்டைஸ்மெண்ட் வந்ததுன்னா என்ன அர்த்தம்னா கோல்கேட் வியாபாரம் குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். நல்ல வியாபாரம் போய்கிட்டு இருக்கிற ஒரு ப்ராடக்ட்டுக்கு எந்த விளம்பரமும் கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா அவனுக்கு அதிலே பிஸியாக இருக்கிறான். நாம் குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணோம்னா
தேவன் நம்மை அங்கீகரிப்பார், நம்முடைய கையின் பலனை தேவன் நமக்கு கொடுப்பார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒரே ஒரு விஷயத்தை நான் வாசித்து உங்களுக்கு இதை நான் முடிக்கிறேன். கொலோசியர் 3:15 நம்ம வாசிக்கலாம். கொலோசியர் 3:15. தேவ சமாதானம் உங்கள் இதயங்களில் ஆளக்கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். நாம் எல்லாம் கிறிஸ்தவர்கள். சமாரியனே அன்றி அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். 10 குஷ்டரோகிகள் வந்தாங்க, 10 பேரும் குணமடைந்தாங்க, 9 பேர் ஓடி போயிட்டாங்க, அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. ஒருத்தர் மாத்திரம் வந்து இயேசு கிறிஸ்துவை பார்த்து தேங்க்ஸ் சொன்னார். அவர் யாருன்னா யூதன் கிடையாது, அவர் சமாரியன். அதாவது தேவனுடைய ஜனம் கிடையாது, தேவனுடைய அன்பை புரியாத ஒரு மனுஷன், அன்பை இதுவரையும் பார்க்காத ஒரு மனுஷன். தேவனுடைய அன்பை புரிந்தவர்கள் எவ்வளவோ பண்ணியிருக்கணும், நாம் எவ்வளவோ பண்ணியிருக்கணும். நன்றி அறிதல் உள்ளவர்களாயிருங்கள். அது நமக்கு எப்பொழுதும் டெய்லி நம்ம நைட்டு ஜபம் பண்ணும் பொழுது அன்றைக்கு நடந்த எல்லா காரியத்தையும் செக்மெண்ட் பை செக்மெண்ட் ஒவ்வொரு செக்மெண்ட்டாக நினச்சி தேவனை நாம் துதிக்க பழகுவோம். வண்டி ஓட்டுறோம், நமக்கே தெரியாமல் லெஃப்ட்டு எங்கே போட்டோம், ரைட் எங்கே போட்டோம், எப்போ ஃபஸ்ட்டு கியர் மாற்றினோம், எங்கே பிரேக் போட்டோம், எங்கே ஆக்சிலேட்டர் பண்ணோம், எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனால் வீட்டிலேருந்து வண்டி எடுத்துருப்போம், கம்பெனியில் போய் சேர்ந்துருப்போம். நடுவில் என்ன நடந்ததுன்னு ஒன்றுமே தெரியாது. எத்தனை பஸ் வந்தது, எத்தனை பேர் நம்மளை கிராஸ் பண்ணாங்க, எத்தனை சிக்னலில் நின்னீங்க, எத்தனை இடத்துல வந்து மரம் இருந்துச்சு, எத்தனை இடத்துலலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு நடந்துக்கிட்டு இருந்தது, எத்தனை டைவர்ஷன் போட்டாங்க, ஒன்றும் தெரியாது. வண்டி எடுத்துருப்பீங்க, வண்டி ஆட்டோமேட்டிக்காக போயிட்டுருக்கோம், கம்பெனியில் போய் நிப்பாட்டியிருப்பீங்க. எப்பயாவது ஒரு இடத்துல ஒரு நாய் உள்ளே வந்திருந்தாலோ, ஆளுங்க உள்ளே வந்திருந்தாலோ பிரேக் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வரும், இந்த இடத்துல ஆக்சிடென்ட் நடக்க போணுச்சு, தப்பா தப்பிட்டேன். ஆனால் நடக்காத பொழுது நமக்கு ஞாபகமே கிடையாது. இப்போ தேவன் நம்மோடு கூட வந்து நம்ம நடத்தினாரு. இதுதான் சொல்கிறேன், இந்த செக்மெண்டலாக நினச்சி நம்ம அவருக்கு துதிகளை ஏறெடுக்கும் பொழுது தேவன் அதில் பிரியப்படுகிறவர். மனிதர்களுக்கும் நாம் அந்த கடமையை செய்ய வேண்டும். தேவனுக்கு மாத்திரமில்லை, மனிதர்களுக்கும். ஒருத்தர் நமக்கு ஒரு சின்ன உதவி பண்ணார்னா அவருக்கு நன்றி அப்படின்னு சொல்லி பழகுவோம், தேங்க்ஸ்னு சொல்லி பழகுவோம். தப்பே கிடையாது, அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்கிறதுல தப்பு கிடையாது. இப்போ தேங்க்ஸ் கூட அடிக்க வேண்டாம், ரொம்ப பிரயோஜனமாக என்ன பண்ணும், ஒரு தம்ஸ்அப் கொடுக்க சொல்கிறோம். தம்ஸ்அப் கொடுக்க யாரும் கொடுக்கறதில்ல. ஒரு கஷ்டப்பட்டு உங்களுக்கு ஸ்பெல்லிங் நிறைய பேர் தெரியாது, THANX எல்லாம் தெரியாது, அதை அமுக்குனா அதுவே சிரிக்க தெரியும். ஆனால் ஒரு தம்ஸ்அப் கூட கொடுக்க தெரியலன்னா எப்படி நன்றி அறிதல் உள்ளவர்கள்? தேவன் நமக்கு ஆனால் ஆசீர்வாதத்தை தரணும். 2024 நம்ம ஒரு வெர்ஷன் 1 போவோம். இது வரைக்கும் இருந்த சாஃப்ட்வேரை விட்டுட்டு ஒரு அடுத்த லெவலுக்கு போவோம். என்னெல்லாம் மெய்யான தேவன் இல்லையோ மெய்யான தேவனை உள்ளே கொண்டு வருவோம். ஆசாரியன் அங்கே உள்ளே இருக்கணும், வேதம் அங்கே உள்ளே இருக்கணும். அப்போ தான் சொல்கிறாரு, நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.